சென்னை சேமொழி பூங்காவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் சுமார் 500,000 பூத்தொட்டிகள் தயார் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். பூந்தொட்டியில் தேசி, மேரிகோல் உள்ளிட்ட பல்வேறு மலர்களின் செடிகள் நடும் பணியும் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அனீஸ். வணக்கம் அனீஸ், விவரங்கள். சுபா, வணக்கம். சென்னையில் உள்ள செம்மொழி பூங்காவில் ஆண்டுதோறும் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. இதனையும் பல லட்சம் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். சென்னையில் நடக்கும் மலர் கண்காட்சிக்காக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள தோட்டக்கலைத்துறை பூங்காவிலிருந்து மலர் செடிகள் தயார் செய்யப்பட்டு சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்படுகிறது. இதனை பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கின்றனர். இந்நிலையில் அடுத்த மாதம் சென்னையில் உள்ள செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்த தோட்டக்கலைத்துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்காக தற்பொழுது அனைத்து பூங்காக்களிலும் மலர் தொட்டிகள் தயார் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. உதகையில் உள்ள தாவரவியல் பூங்காவிலும் இதற்காக மலர் தொட்டிகள் தயார் செய்யும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. டெய்சி, மேரிகோல்டு உள்ளிட்ட பல்வேறு மலர் செடிகள் தற்பொழுது ஊட்டி தாவரவியல் பூங்காவில் தயார் செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 500,000 மலர்கள் தயார் செய்யப்பட்டு வரும் நிலையில் மலர் தொட்டிகளில் மலர்கள் பூத்தவுடன் சென்னையில் நடக்கும் மலர் கண்காட்சிக்கு கொண்டு செல்ல உள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி அனீஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.